வழி காய்ஸ் நந்தவங்க எல்லாரும் என்ன ப்ரோ ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்ட்டு கண்டிப்பாக கேட்பீங்க. சத்தியமாக சொல்கிறேன் சொல்லோ, வேற மாதிரியா சந்தோஷமா இருக்கேன், சொல்ல போனால் குதிச்சுக்கிட்டு இருக்கேன்னே சொல்லலாம். ஏன்னா நான் வந்து ஒரு 10K அடிக்க இத்தனை நாள் ஆகும்னு சத்தியமாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். எந்த மாதிரிலாம் கண்டென்ட் கொடுக்கலாம், இந்த மாதிரி கண்டென்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறையா யோசித்து வச்சுக்கிட்டு இருந்தேன். சொல்ல போனால் வேற மாதிரியான ஒரு சப்போர்ட்னே சொல்லலாம். நேற்றே நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணீங்க, சத்தியமாக நீங்கள் இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பீங்க ப்ரோ அப்படி இப்படின்னு நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன். அதே மாதிரி இந்த வீடியோக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் எப்பயுமே எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு பெஸ்ட்டான வீடியோ கண்டிப்பாக கொடுப்பேன். எனக்கு மட்டும் அந்த ஒரு சப்போர்ட் மட்டும் எப்பயுமே கொடுங்க. நான் முடிஞ்ச அளவு காலையில் 8 மணிக்கு நான் வீடியோ தினமும் கொடுக்க பார்க்குறேன். நீங்களும் முடிஞ்ச அளவு அந்த 8 மணிக்கு வந்து வீடியோ போடுவானே வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஓகே வளர்ச்சலாம். சரி ஓகே, என்ன ப்ரோ என்ன இந்த வீடியோலாம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு தேங்க் பண்ணலாம் தான். ஓகேவா, நம்மளோட டிஜிபி சிங்கம் ப்ரோ, அடுத்து நம்மளோட மாஸ்மணி ப்ரோ வேற மாதிரியான ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. நம்மளோட மாஸ்மணி ப்ரோ தான் எனக்கு வந்து டிஜிபி சிங்கம் ப்ரோ வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கே முழுக்க காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து டிஜிபி சிங்கம் ப்ரோட்ட நான் வந்து கேட்கவே இல்லை ப்ரோ, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் நம்மளோட ப்ரோவோட கான்டாக்டும் நம்மகிட்ட கிடையாது. அதே மாதிரி நான் வந்து நம்மளோட மாஸ்மணி ப்ரோ வந்து முந்தானது தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கம்யூனிட்டி போட்டிருந்தாரு. இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா நான் மாஸ்மணி ப்ரோ, அடுத்து நான் சின்சான் ப்ரோ எல்லாம் சேர்ந்தால் ரேங்க் புஷ் பண்ணது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இவங்கெல்லாம் வந்து ரேங்க் கிராண்ட் மாஸ்டர் அடிச்சுட்டு அதுக்கடுத்து நிப்பாட்டிட்டாங்க. அடுத்து நம்ம வந்து புஷ் பண்ணி ரீஜனுக்குள்ளே போகலாம்னு சொல்லிட்டு இதோட 6வது சீசன் ரச்சலாம். ஓகேவா, ஏன்னா நான் வந்து எல்லா சீசனுமே என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, சரி ஓகே கிராண்ட் மாஸ்டர் போனால் ஏதோ ஒரு சப்போர்ட் கிடைக்கும், கண்டிப்பாக அந்த ஒரு நாள் வரும். நான் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு வந்து சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப 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 வந்து தேங்க் பண்ணணும். ஏன் ப்ரோ அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நான் வந்து இந்த சீசனில் கூட நான் ரீஜனாக அடிச்சுட்டு கிராண்ட் மாஸ்டர் போயிட்டேன்னு சொல்லி வீடியோ போடும்போது கூட எனக்கு வந்து அவ்வளோவா யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அதனால் நான் வந்து நிப்பாட்டிடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில். அந்த வீடியோவில் எனக்கு வந்து கீழே வந்த கமாண்ட் என்னன்னா, ப்ரோ கண்டிப்பாக ப்ரோ உனக்கு ஒரு நாள் சப்போர்ட் வரும் ப்ரோ, கண்டிப்பாக கீப் ராக்கிங் ப்ரோ, நீ நிப்பாட்டிடாத, கண்டிப்பாக உனக்கு ஒரு நாள் சப்போர்ட் வரும் அப்படின்னு என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு கீழே கமெண்ட் பண்ணாங்க. அவங்களுக்காக தான் நான் வந்து சரி ஓகே ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளோட சப்ஸ்கிரைபரே நம்மளை இவ்வளோ நம்புகிறாங்க அப்போ நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த சீசன் நான் வந்து இன்ன வர நின்றது. அதுக்கான ஒரு சப்போர்ட் எனக்கு சத்தியமாக கிடச்சிருக்கு. சத்தியமாக சொல்ல போனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதுக்கு வந்து நான் வந்து சிங்கம் ப்ரோக்கும் நம்மளோட மாஸ்மணி ப்ரோக்கும் ரொம்ப 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 தேங்க் பண்ணிக்கிறேன். நம்மளோட மாஸ்மணி ப்ரோ தான் வந்து எனக்காக வந்து டிஜிபி சிங்கம் ப்ரோட்ட வந்து கேட்டது, இந்த மாதிரி இவங்க இந்த மாதிரி 6 சீசன் போயிருக்காரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லி எனக்காக கேட்டது நம்மளோட மாஸ்மணி ப்ரோ தான். சத்தியமாக சொல்கிறேன் மாஸ்மணி ப்ரோ, உன்னை வாழ்நாளில் நான் மறக்கவே மாட்டேன் ப்ரோ. என்ன சொல்கிறேன்னு எனக்கு வார்த்தையே இல்லை ப்ரோ, அந்த மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க கேஸ். நான் சத்தியமாக சொல்கிறேன்டா செல்லாம், நான் வந்து எதிர்பார்க்காத ஒரு சப்போர்ட்னே சொல்லலாம். நீங்களும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு யாரும் மதிக்காமல் போகாமல் எனக்காக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்காக வந்து கீழே வந்து அத்தனை பேர் கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. நான் நேற்றே வந்து நான் வீடியோ கொடுக்க வேண்டியது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கொஞ்சம் ஃபீவராக இருந்தேன் ஓகேவா, ஒரு ரெண்டு நாளாக, அதனால் என்னால் வீடியோ ஒழுங்காக கொடுக்க முடியல, ஒரு ரிப்ளை கரெக்டாக உங்களுக்கு கொடுக்க முடியல, என்னை மன்னிச்சிருங்க. கண்டிப்பாக இனிமேல் வர வீடியோவும் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்ல ஒரு கண்டென்ட் உங்களுக்கு கொடுப்பேன். அதே மாதிரி நீங்களும் வந்து அதே ஒரு சப்போர்ட் கொடுங்கடா செல்லாம் ஓகேவா, அது மட்டும் எனக்கு போதும். சிங்கம் ப்ரோ, டிஜிபி சிங்கம் ப்ரோ, நான் வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப 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 நன்றி ப்ரோ. நீங்கள் பார்க்கலைனாலும் நான் உங்கள் பயில கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ண வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக எனக்காக வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி ப்ரோ. ஓகேவா, எப்படி சொல்கிறேன் எனக்கு தெரியல, நான் வந்து உளறிக்கிட்டு இருக்கேன், ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் சொல்ல போனால். சரி ஓகேடா செல்லம், அதே மாதிரி நம்மளோட சிங்க கூட்டத்துக்கும் நம்மளோட மாஸ்மணி ப்ரோ அவங்க கூட்டத்துக்கும், அதாவது அவங்களோட சப்ஸ்கிரைபர் அவங்களோட லவ்லி கேஸுக்கும் நான் வந்து என்ன கேட்க விரும்புகிறேன்னா, நம்மளோட சிங்க கூட்டத்துக்கு வந்து என்ன மாதிரி வீடியோ வேணும், என்ன மாதிரி கண்டென்ட் வேணும், உங்களுக்கு பிடிச்சது ஏதாச்சும் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நான் அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா நேற்றே வந்து நிறைய பேர் இந்த மாதிரி கொடுங்க அந்த மாதிரி கொடுங்கன்னு சொல்லிட்டு, அப்போனா உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்களே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் பண்ணுறேன். அதே மாதிரி நம்மளோட மாஸ்மணி கூட்டமும் வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏன்னா நீங்களும் வந்து என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனான ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்க. உங்களுக்கு பிடிச்சது கண்டிப்பாக சொல்லுங்கள். இனிமேல் வந்து நீங்கள் எல்லாருமே என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ஓகேவா, எதுவும்
எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸு தான், நான் வந்து என்னோடய கேர்ள்ஸை வந்து எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவேன். எனக்கு அடுத்து வந்து ஐயோ வளர்றேனே, எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க ஓகேவா. என்னன்னு தெரியல, ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன். அது ஒன்று தான் முக்கியமான ஒரு காரணம் ஓகேவா கைஸ். ஓகே கைஸ் கண்டிப்பாக சொல்கிறேன், நெக்ஸ்ட் சீசனும் நான் வந்து கிராண்ட் அடித்து உங்கள் முன்னாடி வந்து கண்டிப்பாக நிற்பேன் ஓகேவா. கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ எல்லாமே நீங்கள் என்ன வீடியோ வேணால் கேளுங்க, நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். அதே மாதிரி இன்றைக்கி கொடுக்குற சப்போர்ட்டும் நேற்று கொடுத்த சப்போர்ட்டையும் என்றைக்குமே கொடுங்க எனக்கு. கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கலைன்னா என்னை சொல்லுங்கள் ஓகேவா. சரி ஓகே காய்ஸ், அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக வீடியோ கண்டிப்பாக கொடுப்பேன். சரி ஓகே காய்ஸ், லவ் யூ காய்ஸ், பாய் பாய் காய்ஸ், லவ் யூ காய்ஸ். நாளைக்கு ஒரு வீடியோவில் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் காய்ஸ், இதே சப்போர்ட் எப்போயுமே கொடுத்துக்கிட்டே இருங்க. முக்கியமாக லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்கள். டேய் வீடியோவே முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே லைக் பண்ணிட்டு பாருங்களா. சரி சரி ஓகே, பழக்க தோசத்தில் சொல்லிட்டே நினைக்கிறேன். சரி ஓகே காய்ஸ், கொஞ்சம் இதுவரை சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே நன்றி காய்ஸ். இனிமேலும் முடிஞ்சளவு உங்களால் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ். பாய் காய்ஸ், லவ் யூ காய்ஸ். நாளைக்கு ஒரு வீடியோவில் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் காய்ஸ், லவ் யூ லவ் யூ லவ் யூ காய்ஸ், பாய்.